நீலகிரி மாவட்டம் தொட்டப்பேட்டா சிகரத்தில் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க போதிய தொலைநோக்கி வசதி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்புவதால் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், தற்போது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை என்னவாக உள்ளது? வணக்கம் வன்னியா. சுற்றுலா நகரமான உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்க வந்துட்டு போறாங்க. இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து விட்டு தொட்டப்பட்டா சிகரத்தை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தொட்டப்பட்டா சிகரம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மிக உயரமான மலையாகும். இதன் உயரம் பாத்தீங்கன்னா 2623 மீட்டர்கள் ஆகும். உதகையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இம்மலையின் உச்சியிலிருந்து உதகை நகரம், பாமுண்டி மலை மற்றும் மேட்டுப்பாளையம், குன்னூர் மற்றும் கோவையில் உள்ள அனைத்து மலை சிகரங்களையும் இங்கிருந்து பார்க்க முடியும். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் மலைமுகடுகளையும் கண்டு ரசிக்க நாள்தோறும் வந்து செல்லும் நிலையில் தற்போது இப்பகுதியில் தொலைநோக்கி கருவி ஒன்று மட்டுமே உள்ளது. இதன் மூலம் உதகை நகரின் அழகை மட்டுமே சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் இந்த தொலைநோக்கி கருவியை மேலும் அதிகப்படுத்தினால் கோவையில் உள்ள மலைகளையும், குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதைகள் மற்றும் இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்ல முடியும். எனவே தொட்டப்பட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை தொலைநோக்கி கருவிகளை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி.